நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, ஆறுமுகமும் செல்லம்மாவும் தான் ஒரே பையனான சரவணனை விவசாய வேலை செஞ்சு தான் கஷ்டப்பட்டு பேங்க்லலாம் கடன் வாங்கி படிக்க வச்சு அவனை ஒரு நல்ல வேலைக்கு போகணும் வைக்கணும் அப்படின்ற வைராக்கியத்தோட படிக்க வச்சாங்க. அவனும் அதே மாதிரியே நல்லபடியாக படித்தான். சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் இப்போது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு பெருமையே அவங்கள மகிழ்ச்சி அடைய செஞ்சிருச்சு. என் பையன் சென்னையில் வேலை பார்க்குறான், என் பையன் சென்னையில் வேலை பார்க்குறான்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெருமையாக இருந்த அவங்களுக்கு திடீர்னு தான் பையன் ஊருக்கு புறப்பட்டு வர்றது தெரியாது. சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த தான் பையன் திடீர்னு ஊருக்கு வந்தான். சரவணன் வந்தால் பார்த்த உடனே சந்தோஷம்தான், என்னப்பா திடீர்னு வந்திருக்கான்னு சொல்லி செல்லம்மாவும் ஆறுமுகமும் கேட்குறாங்க. உடனே அப்பா கிட்ட, அப்பா நான் ஒரு முக்கியமான வேலையாக இங்கே வந்திருக்கேன், நான் சென்னையிலே வந்து செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், எனக்கு 5 லட்சம் ரூபா பணம் வேணும், சென்னையில் ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்கிறான். அதுக்கு அவர், டேய் உனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையடா, அதுக்குள்ளே என்ன அவசரம், அது மட்டும் இல்லை பிறந்த கிராமத்தை விட்டுட்டு சென்னையில் போய் வீடு வாங்கணும்னு சொல்கிறியே, என்னடா இது, அப்பா எனக்கு அங்கே தான் ஆசையாக இருக்குது, அதனால தான் இப்போ வாங்கினா 30 லட்சம் ரூபாயில் வந்து வாங்கிடலாம், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து வாங்கினா குறைஞ்சபட்சம் 60 லட்சம் ரூபா தேவைப்படும்பா, ஏன்னா இருக்க விலைவாசியெல்லாம் ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தான் பையன் ஆசைப்பட்றானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி, தான் பையன் ஆசைப்படுறது தான் எனக்கு எப்போ முக்கியம், இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனே சொல்லும்போது நம்ம என்ன முடிவு பண்ண முடியும், சரிடா நான் வந்து கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நானே ஒரு விவசாயி, ஒரு விவசாயி உன்னை படிக்க வைக்க வாங்கின கடனையே உன் சம்பளத்தில் தான் அடைக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதுவும் பேங்க்கில் வாங்கியிருக்கேன்ல அந்த பேங்க் லோனையே இப்போ தான் அடைக்க ஆரம்பிச்சிருக்கேன், திடீர்னு 5 லட்சம் கேட்டால் எப்பட்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் நம்ம விவசாய நிலம் இருக்குல்ல, அந்த நிலத்தில் ஒரு பகுதியை விற்றாலே போதும், அதை விற்றுட்டு அந்த நீங்கள் வாங்கின கடனை வந்து பேங்க்கில் கொடுத்துட்டு மீதி உள்ள பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் சென்னையில் வீடு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 5 லட்சத்தை கொடுத்துட்டு மீதி உள்ள தொகையை நீ எப்பட்றா கட்டுவ, 30 லட்சம் வீடு வரும்னு சொன்னியாடா அப்படின்னு சொல்லி அவங்க அவரை சொல்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் அதுக்கு பேங்க் லோன் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்ப்பா, அந்த கடனை மாத தவணை முறையில் 20 வருஷத்துக்குள்ளே நான் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே என்ன இவ 20 வருஷத்தில் கட்டுவியா, சரி வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, 300 வீடு கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு, சகல வசதி எல்லாமே இருக்கும், அடுக்குமாடி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரோட முகம் மாறி போயிடுது. ஆனால் மகனோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணுமே, அதுக்காக தான் மனசையே மாற்றிக்கிட்டாரு ஆறுமுகம். வேற வழி இல்லாமல் தன்னோட விவசாய நிலத்தை ஒரு பகுதியை வித்துறாரு, விற்று வீடு வாங்க பணமும் கொடுத்துட்றாரு. வீடு வாங்கினதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவை சென்னைக்கு வர சொல்கிறான். நீங்கள் வாங்கப்பா, புது வீடை வாங்கிட்டேன், சென்னையில் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சரவணன் சொன்ன அடுத்த நிமிஷமே சந்தோஷமாக ஆறுமுகமும் செல்லம்மாவும் அங்கே கிளம்பி நேராக புது வீட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையோடு வந்து சேர்றாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்ல இடைவெளி விட்டு பார்த்து பழகிய மனுஷங்க இப்படி ஒரு வீட்டை பார்த்து அசந்து நிற்கிறாரு. உள்ளே போனால் 900 ஸ்கொயர் ஃபீட்டு 900 சதுர அடி அளவுள்ள வீட்டை பார்த்து, இதை வாங்கவடா நமக்கு சோறு போட்ட நிலத்தை விற்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, இங்கே அப்படித்தான், என்னோட லைஃப் ஸ்டைல் தான், இனி சென்னையில் தான் நான் இருக்க போகிறேன், சென்னையில் இனிமேல்ட்டு நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்தையே நான் 30 லட்சம் ரூபா போட்டு வாங்கியிருக்கேன், நம்ம ஊர் விசேஷத்துக்கு மட்டும்தான் இனி வரப்போகிறேன், இங்கே தனி வீடெல்லாம் வாங்க முடியாது, அதுக்கு கோடி கணக்கில் பணம் வேணும், பேசாமல் போய் தூங்குங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வந்த வசதி இருக்கும், நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனசை வந்து கேட்கவே இல்லை, ரொம்ப வருத்தத்தோடு ரெண்டு பேரும் போய் தூங்கிடுறாங்க. அப்பா அம்மாவோட அந்த வருத்தத்தை அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. சாயந்தரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் வராரு ஆறுமுகம். மற்ற வீடு எல்லாமே பூட்டப்பட்டிருந்தது, என்னடா அது பூட்டு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தவர் சில பெற்றோர்கள் தங்களோட சின்ன குழந்தைங்கள பூங்காவில் விளையாட வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஆனால் அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம், இதையாவது ஃபாலோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போது பக்கத்தில் ஒரு செக்யூரிட்டி வர்றான், வந்துட்டு, ஐயா நீங்கள் சரவணன் சாரோட அப்பா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. சார் சொல்லிட்டு தான் போனார், வாங்க சார் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். சரின்னு சொல்லிட்டு நவரும்போது, ஏன்ப்பா இங்கே யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட மாட்டாங்களா, எல்லா வீடும் பூட்டு போட்டிருக்குது, சில வீடில் கதவு அடைச்சிருக்குது, அதெல்லாம் அப்படி தான் ஐயா, எல்லாருக்கும் நிறையா வேலை இருக்குதுல்ல, காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் வேலை தான், பல வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க,
அவங்க சின்ன பசங்களை பக்கத்தில் இருக்கிற ஹோமில் விட்டுருவாங்க. நைட்டில் யார் முதல்ல வராங்களோ அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. பெத்த பிள்ளைய யாருக்கிட்டேயோ விட்டுட்டு போவாங்க. ஏன் அவங்க அப்பா அம்மா யாரும் இங்கெல்லாம் வந்து கூட தங்கியிருக்க மாட்டாங்களா என்ன? அதுவா, இங்கே இருக்கிற பிஸியில் பெத்தவங்கள பார்த்துக்க முடியுமா? அதனால் ஒன்று அவங்க சொந்த ஊர்லேயே இருப்பாங்க, இல்லாட்டி அவங்கள முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்து விட்டுருவாங்க. இதுதான் இங்கே நடக்குது. இதை கேட்ட ஆச்சரியத்தோட பெரியவர் நின்றுக்கிட்டு இருக்க அவன் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதோ போறாரே சேகர் சார், அவர் உங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீடு தான். இப்போ கூட இவர் தம் பையனை சைல்டு கேரில் ஹோமில் இருந்து தான் கூட்டிகிட்டு வராரு. திகைச்சு போயிட்டாரு பெரியவர். தன்னோட மகன்கிட்ட எதுவும் கேட்காம ஒரு வாரம் பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துடுறாங்க ரெண்டு பேருமே. ஒரு நாள் சாயந்தரம் கீழே நின்றுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்த சேகரை பார்த்தாரு. என்ன தம்பி ஆச்சரியமாக இருக்கு, இன்னைக்கு வேலை எதுவும் இல்லையா? இல்லையா, லீவு போட்டுட்டேன், எதுவுமே பிடிக்கல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு. ஓஹோ சரி சரி. ஆமாம், எங்கே உன் மனைவி? எங்கே? அவளுக்கு செகண்ட் ஷிஃப்டியா? வர நைட்டு 12 மணி ஆகும், அது வரைக்கும் நான் பையனை பார்த்துக்குவேன், அப்புறம் காலையிலேயே நான் வேலைக்கு போயிடுவேன். அவள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பையனை பக்கத்து ஹோமில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவா. அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்க கூட மாட்டிங்களா? சண்டே மட்டும்தான் பேச முடியும். அதுவும் அவளுக்கு 3வது ஷிஃப்ட்டு 9:10 போய் காலையில் 6 வருவா. அப்போ ஒரே தூக்கம்தான், அன்னைக்கு பேசுறது கூட நேரம் இருக்காது. அன்னைக்கு சாயந்தரம் ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். எதுக்கு தம்பி இப்படி கஷ்டப்படணும்? அப்படி இருந்தா தானே இங்கே வாழ முடியும். அவன் முத்தாப்பா இதை சொல்கிறான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு ஆறுமுகம், நீங்கள் சொல்கிறது தப்பு தம்பி, இப்படி இருந்தா தான் வசதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. அதை கேட்ட உடனே அவனுக்கு செவுலில் அடித்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் தான் மகன் சரவன்கிட்ட ஆறுமுகம் போகிறாரு. செல்லம்மாவையும் கூட்டிக்கிட்டு கூடவே போகிறாரு. சரவணா, நாங்கள் ரெண்டு பேரும் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா என்னம்மா இவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டவனுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, படித்தா நல்லா இருக்கலான்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் தான் பேங்க்லலாம் கடன் வாங்கி நான் உன்னை படிக்க வச்சேன். ஆனால் நீ இன்னும் உன் வாழ்க்கையை கூட ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அடுத்த 20 நீ கடங்காரன ஆயிட்டியப்பா. அந்த அடுத்த 20 கடங்காரன ஆயிட்டியே அப்படின்ற வருத்தமே எனக்கு என் நெஞ்சியே பிளக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இனிமே உனக்கு கல்யாணம் பண்ண அவளுக்கும் அப்புறம் உன் குழந்தைக்கும் சேர்த்து உன்னோட மனைவியும் வேலைக்கு போகணும். கடைசியாக படிப்பு உன்ன ஒரு கடங்காரனை தான் ஆக்கும். இது தெரிஞ்சிருந்தா உன்னை நான் படிக்க வச்சிருக்க கூட மாட்டேன். விவசாயம் செஞ்சாலும் நான் யாருக்கிட்டையும் உன் படிப்பு விஷயத்தை தவிர வேறு எதுக்காகவும் கடன் வாங்கினதே இல்லை. இனிமே உன் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது அப்படின்றத நினைக்கும்போது தான் கஷ்டமாக இருக்குப்பா. நீ திரும்பி வந்துருவன்ற நம்பிக்கையோடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கிராமத்துக்கே புறப்பட்டு போகிறாரு. அவருக்கு எப்படி தெரியும், இந்த சென்னை வாழ்விற்கு என்ட்ரி மட்டும்தான் உள்ளது, எக்ஸிட் கிடையாது என்று. இது சென்னை வாசிகளுக்கு மட்டுமல்ல, சொந்த ஊரை விட்டு பிழைப்பி தேடி ஓடி உலகின் எங்கெங்கோ மாட்டிக்கொண்ட அனைவருக்கும் பொருத்தமான ஒன்றுதான். ஏனென்றால் ஐடி வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய கம்பெனி வேலையாக இருந்தாலும் சரி, சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக தன்னுடைய வாழ்நாளையே அடமானம் வைக்கும் அளவுக்கு விலைவாசியெல்லாம் ஏறிப்போயுள்ளது. நிச்சயமாக ஒரு ஃப்ளாட் 25 30 என்று லட்சக்கணக்கில் நம்மிடம் பணம் புடுங்குவார்கள். முதலில் அட்வான்ஸ் என்று சொல்லி 5-6 மட்டும் கட்டுங்கள் என்று சொல்லி மீதி உள்ள வாழ்நாள் சம்பளத்தையும் அவர்களாகவே மாதா மாதம் பிடித்து கொண்டு நாம் நம் வாழ்வதற்காக மட்டுமல்லாமல் கடனை அடைப்பதற்காக வேலை என்று வேலைக்காக தினமும் ஓடாய் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்குள் வாழ்க்கை முடிந்துவிடும். பிறகு எப்படி சந்தோஷமாக இருப்பது என்பதை யாரும் யோசித்து கூட பார்ப்பதில்லை. ஆனால் இந்த இன்பத் துன்பங்கள் எதுவும் கிராமத்தில் இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. நிச்சயமாக யோசித்து பாருங்கள், கிராமத்தில் அப்பா அம்மா தம்பி தங்கை சித்தி சித்தப்பா என்று அனைத்து உறவினர்களுடனும் ஒருவேளை கஞ்சி குடித்தாலாவது கடன் இல்லாமல் குடிப்போம், சந்தோஷமாக வாழ்வோம். ஆனால் இப்படி சென்னை வாசிகள் பெங்களூர் வாசிகள் அப்படி இப்படி என்று வெளியூருக்கு சென்று வேலைக்காக கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வாங்கி அந்த கடனை அடைப்பதற்கு நாம் தினம்தோறும் ஓடாய் உழைத்து கொண்டிருக்கோம். நிச்சயமாக கிராம வாழ்க்கை தான் நல்லது என்பதற்கு இந்த பதிவு ஒரு உதாரணம். இது ஒரு அருமையான பதிவு தான். சென்னையில் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்து எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க சென்னை வாசிகள். ஒரு ஃப்ளாட்டை வாங்கி அந்த ஃப்ளாட்டு கடனை அடைக்கிறதுக்கு வருஷ கணக்கில் அதாவது தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னே சொல்லி சொல்லலாம். இது உண்மைதான் நிகழ்வு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்ருங்க. Thank you for watching.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்